கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் கண்காணிப்பு மற்றும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், கோவையில் எந்தெந்த பகுதிகளில் சோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது? கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? வேதவள்ளி, அதாவது கார் வெடிவிபத்து சம்பவத்திற்கு பிறகாக கோவை முழுவதுமே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பல்வேறு பகுதிகளில் இந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற பகுதிகளில் இந்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சிஆர்பிஎஃப் காவல்துறையினரும் முக்கியமான பகுதிகள், ரயில் நிலையம் மற்றும் முக்கடம் போன்ற பகுதிகளில் சிஆர்பிஎஃப் காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் மற்றொரு பக்கம் அந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு சற்று நேரத்திற்கு முன்பாக கோவை உயர் காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கிடையே கோவை சர்வதேச விமான நிலையம் என்பது முக்கியமான அரசியல் தலைவர்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. விமான நிலைய பகுதிகளிலும் அந்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது விமான நிலையத்தைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவினர் விமான நிலையம் முழுவதுமாக அந்த தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கோவை மாநகர குண்டுவெடிப்பு பிரிவு காவல்துறையினரும் மெட்டல் டிடெக்டர், மோபனாய் போன்ற உதவிகளோடு அந்த பாதுகாப்பை தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வேதவள்ளி, சுதீஷ், ஒரு பக்கம் கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக கோவையில டிஜிபி சைலேந்திர பாபுவும் ஆலோசனையில ஈடுபட்டாரு. நெல்லையிலையும் ஒருத்தர்கிட்ட இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருது. இந்த விசாரணையின் நிலவரங்கள் தற்போது எப்படியாக இருக்கின்றன சுதீஷ்? அதாவது கடந்த 23ஆம் தேதி கார் வெடிவிபத்துக்கு பிறகாக உடனடியாக தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அந்த குழுவானது கோவையை முகாமிட்டு அந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான விசாரணை குழுவினர் தொடர்ந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 9 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கட்டங்களாக இந்த விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் 6 பேர் கைது செய்யப்பட்டு உபா சட்டத்தில் அவர்கள் தற்போது அந்த விசாரணை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பான விசாரணை காவல்துறை தரப்பில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் என்ஐஏ சார்ந்த அதிகாரிகளும் கோவை மாநகர காவல்துறையோடு இணைந்து அந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.